மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி தண்ணீரை வரவேற்கும் விதமாக கல்லணையில் மதகுகள் சீர் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் அணைகள் நிரம்பியதால் உபரி நீர் முழுவதும் தமிழகத்துக்கு திறந்துவிடப்பட்டது. இதனால் மேட்டூர் அணை நீர்மட்டம் நேற்று காலை 109 அடியை எட்டியது. நேற்று தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்தார். தஞ்சை மாவட்டம் கல்லணைக்கு ஜூலை 22 தேதி அதிகாலை வர வாய்ப்புள்ளதால் அன்றே பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. முன்னதாக கல்லணையில் காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு மற்றும் கால்வாய்களில் மதகுகள் அனைத்தும் பழுது நீக்கப்பட்டு பெயிண்ட் பூசி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தண்ணீரை வரவேற்கும் விதமாக கல்லணையில் உள்ள கரிகாலச்சோழன், அகத்தியர் முனிவர், காவேரி அன்னை, ராஜராஜ சோழன் சிலைகளுக்கு, கொள்ளிடத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வர்ணம் பூசப்பட்டு புதுப்பொலிவு பெற்றுள்ளது. கல்லணையில் திறக்கப்படும் தண்ணீர் தஞ்சை மாவட்டத்தின் கடைமடை பகுதி வரை சென்றடைவதை உறுதி செய்ய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை அவர்கள் 9 தாலுகாக்களிலும் பொதுப்பணி, வருவாய், வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களை கொண்ட 9 குழுக்களை அமைத்துள்ளார். கல்லணையில் இருந்து வெண்ணாற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீர் நாகை மாவட்ட கடமடைக்கு வர 20 நாட்களாகும். தேவநதி துவங்கும் ஓடாச்சேரியில் இருந்து நாகைக்கு வரையிலான 22 கிலோமீட்டரில் 80,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன.